அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு டூ சேனல் கிளாஸ் டி பவர் ஆம்பிளிஃபயர் பற்றி தான் அங்கே பார்க்க போகிறோம். இந்த பிராண்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஃபாசி ஆடியோ, மாடல் பார்த்தீங்கன்னா V3. இந்த ஆம்பிளிஃபயரை ஆக்சுவலாக என்னோடய ஃப்ரெண்டு தான் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாருங்க. அவர் வாங்கி கேட்டு பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. நானும் அதுக்கப்புறம் அந்த ரிவ்யூவை போய் பார்த்தேன். ஆர் இன்சைட்டில் இந்த இதுக்கு அவ்வளோ ஒரு பாசிட்டிவான ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் டீப்பாக போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சு இந்த இவங்களோடதுலேயே மற்ற மாடல்லாம் இருக்குது. அதில் கஸ்டமர் ஃபீட்பேக்கில் என்னென்னலாம் சொல்லியிருந்தாங்களோ அதெல்லாம் கரெக்ட் பண்ணி இந்த ஆம்பிளிஃபயரை மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்க காம்போனண்ட் அத்தனையுமே பார்த்திங்கன்னா ஜாப்பனீஸ் அண்ட் ஜெர்மன் பிராண்டோட காம்போனண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோடாவது இதில் ப்ளஸ்ஸே என்னென்னா இதோட சைஸ் தாங்க. ஒரு உள்ளங்கை சைஸுக்கு தான் இந்த ஆம்பிளிஃபயர் இருந்துச்சு. இதோட வெயிட்டும் பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோ தான் இருக்குதுங்க. 540 கிராம் தான் வருது இதோட வெயிட்டும் பார்த்திங்கன்னா. கருவேச்சர்லாம் கொடுத்து ரிச் லுக்காக பண்ணியிருக்காங்க. அதில் இருக்க வால்யூம் நாம்பெல்லாம் அவ்வளோ ஸ்மூத்தாக இருந்துச்சு. நான் உண்மையிலேயே ஷாக் ஆகிட்டேன். இந்த பட்ஜெட்டில் இவ்வளோ இதான்னு. நான் இது அமேசானில் தான் வாங்கினேன். இன்றைக்கி ரேட்டு பார்த்திங்கன்னா 8000 ரூபா தான் இதோட ரேட்டு அமேசானில். ஆனால் ரொம்ப சூப்பரான ஆம்பிளிஃபயருங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்கிற அந்த ஆசிய இன்புட்டெல்லாம் பார்த்திங்கன்னா கோல்டு பிளேட்டடு. இந்த சின்ன ஆம்புக்கு பனானா அவுட்புட் கொடுத்துருக்குறாங்க. அதுதான் அதோட பியூட்டிங்க. அந்த பின்னும் அதே மாதிரி பனானா பிளக்கெல்லாம் அவ்வளோ ஒரு ஸ்மூத்தாக இருக்குது. அதே மாதிரி இதுக்கு பவர் பார்த்திங்கன்னா வெளியில் இருந்தால் இன்புட் கொடுக்க முடியும். இவங்க இதோட கொடுக்குறது வந்து 32 வோல்ட் 5 ஆம்பியர் அடாப்டர் தான் கொடுக்குறாங்க. அது வழியாக கொடுக்கும்போது நம்ம 50+50 வாட்ஸ் பவரை எடுத்துக்க முடியும். இதுவே நீங்கள் 48 வோல்ட் அடாப்டர் ஒரு 10 ஆம்பியர் அடாப்டர் வாங்கி நம்ம இன்புட் கொடுத்தோன்னா 140+140 at 8 ஓம்ஸ்க்கு எடுத்துக்க முடியுங்க. ஸோ இது ஒரு நல்ல பவர்ஃபுல் ஆம்பிளிஃபயர் தாங்க. இந்த யூஸ் பண்ணியிருக்கிற கெப்பாசிட்டர்லாம் பார்த்திங்கன்னா, இந்த ஃபில்டர்லாம் பார்த்திங்கன்னா ஜாப்பனீஸ் பிராண்டோட கெப்பாசிட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த கெப்பாசிட்டர் பார்த்திங்கன்னா ஜெர்மன் பிராண்டோட வைமா ஹை குவாலிட்டி கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சின்ன சின்ன இண்டக்டர்ஸு அந்த கெப்பாசிட்டி எல்லாமே ஜாப்பனீஸ் பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது போக இவங்க கிளாஸ் டி ஆம்பிளிஃபிகேஷனுக்கு இவங்க யூஸ் பண்ணியிருக்கிற சிப்பு பார்த்திங்கன்னா TI-TPA 3255 டெக்ஸாஸ் கம்பெனியோட சிப்பு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆப்பில் குறைன்னு சொல்கிற அளவுக்கு இல்லைங்க. நான் ஆடியோவெல்லாம் கேட்டு பார்த்தேன், ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. இதை நான் சொல்லிங்க, என்னோடய ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே சொன்னாங்க. அவங்களும் ஹை எண்டெல்லாம் யூஸ் பண்ணிட்டுருக்கவங்க தான். அவங்களோட ஃபீட்பேக்கும் நல்லா தான் இருந்துச்சு. என்னை பொறுத்தவரை இந்த பட்ஜெட்டுக்கு இது ஒர்த்தான ஆம்ப்பு தாங்க. ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் ஐடியா இருந்துச்சுன்னா ஒரு 2 சேனல் பவர் ஆம்பிளிஃபயரோ இல்லை 2 சேனல் ஆம்பிளிஃபயர் நல்ல ஆம்பிளிஃபயர் வேணும்னு நினச்சிங்கன்னா இதை வாங்கிக்கோங்க. இதில் ஒரே ஒரு முக்கியமான கண்டிஷனுங்க, நீங்கள் சோர்ஸ் எல்லாமே வெளியில் இருந்தால் இதில் இன்புட் கொடுக்கணும். இது பவர் அவுட்புட் எடுக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். இதில் நீங்கள் எந்த ஒரு சோர்ஸும் இது பண்ண முடியாது. ஓகேங்க, இப்போ இந்த ப்ராடக்டோட அன்பாக்சிங் பார்த்துடலாங்க. நம்ம இந்த ப்ராடக்ட் வந்து லாஸ்ட் மந்த் வாங்கியிருந்தோம். அப்போ 8700 ரூபா இருந்துச்சு. இன்றைக்கி ரேட்டு பார்த்திங்கன்னா 8000 ரூபாய்க்கு தான் விற்றுட்டு இருக்கிறாங்க அமேசானில். இது ஒரு நல்ல டீல் தான் சொல்லுவேன். ஓகேங்க, இப்போ இந்த பாக்ஸ்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு ஆம்பிளிஃபயர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 32 வோல்ட் 5 ஆம்பியர் அடாப்டரும் ஒரு மேனுவல் புக்கும் கொடுத்துருந்தாங்க. இதோட ஸ்பெசிஃபிகேஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 24 வோல்ட் அடாப்டர் யூஸ் பண்ணும்போது நீங்கள் 8 ஓம்ஸுக்கு 30+30 வாட்ஸ் எடுத்துக்க முடியும். அதே மாதிரி அதிகபட்சமாக 48 வோல்ட்டு 10 ஆம்பியர் அடாப்டர் யூஸ் பண்ணும்போது 140+140 வாட்ஸ் பவர் எடுத்துக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதோட கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா 32 வோல்ட் 5 ஆம்பியர் அடாப்டருங்கிறதுனால நம்ம அதிகபட்சமாக இதில் 50+50 வாட்ஸை எடுத்துக்க முடியும். நான் இதுக்கு வந்து எங்கிட்ட இருக்கிற S60 டவர் ஒன்று சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. அந்த டவரில் தான் உங்களுக்கு டெமோ காட்ட போகிறேன். நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துச்சு அந்த பவர் அடாப்டருக்கே. 32 வோல்ட்டுக்கே 50 வாட்ஸுக்கே நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. 48 வோல்ட் அடாப்டர் நான் தனியாக ஒன்று வாங்கியிருக்கேன், அதையும் நான் ரெண்டையும் டெமோ போட்டு காமிக்கிறேன். நீங்கள் ஃபீல் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த S60 டவர் நம்மக்கிட்ட சேல்ஸுக்கு இருக்குங்க. யாருக்காச்சும் விருப்பம் இருந்தால் தாராளமாக வாங்கலாம். நம்ம இது ஃபைனலாக கொடுக்குற ரேட்டு பார்த்திங்கன்னா 66000. இது பாக்ஸோடவே இருக்குங்க. புரிஞ்சுக்கு அருமில்லை எவ்வளவு மில்லை.
அறிவுக்கு தாய் பொறுப்பு, அறிவுக்கு தமிழ் பொறுப்பு. அழகுக்கு தாய் பொறுப்பு, அறிவுக்கு தமிழ் பொறுப்பு. ஸோ இதிலிருந்து எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைச்சனால நான் ஒரு கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட 11 சேனல் ஆம்பிளிஃபையர் வாங்கியிருக்கிறாரு. அவருக்கு 2 சேனல் பவர் ஆம்பு கொஞ்சம் கம்மி பட்ஜெட்டில் கேட்டிருந்தாரு. ஸோ இந்த ஆம்பையே நான் ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கேன். அது டெமோ பார்த்துட்டு நான் அது எப்படி பர்ஃபாமன்ஸ் கொடுக்குதுங்கிறத பார்த்துட்டு நான் உங்களுக்கு ஃபீட்பேக் ஃப்யூச்சரில் தரேங்க. எனக்கு தெரிஞ்சு இது வந்து கண்டிப்பாக 2 சேனல் பவர் ஆம்புக்கு ஒர்க் ஆகுங்கிறது தான் என்னோட நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இந்த S60 வந்து 300 வாட்ஸுங்க. அந்த 32 வோல்ட் 5 ஆம்பியர் அடாப்டரே இந்த டவரை பர்ஃபாமன்ஸ் வந்து அட்டகாசமாக இருந்துச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த 48 வோல்ட் போடும்போது இன்னும் பவர் அதிகமாக இருக்கிறதுனால தாராளமாக பவர் ஆம்பாக யூஸ் பண்ண முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நான் அது சம்மந்தமாக ஃப்யூச்சரில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேங்க. இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. இப்போது இந்த ஆம்பை பற்றி சொல்லணுன்னா இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆம்புன்னு தான் சொல்லுவாங்க. இவங்களோடதுல நிறையா மாடல் இருக்குது, அதை பற்றி எனக்கு ஐடியா இல்லை. பட் பர்டிகுலராக இந்த மாடல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. கஸ்டமரோட ஃபீட்பேக்கெல்லாம் வச்சுக்கிட்டு அதை கரெக்ட் பண்ணி நல்ல ப்ராடக்ட் விட்டுருக்காங்க. உண்மையிலேயே நல்ல ப்ராடக்ட் தாங்க. ஏன்னா இதில் யூஸ் பண்ணியிருக்க ஒவ்வொரு காம்போனெண்டும் ஹை குவாலிட்டி காம்போனெண்ட்டு. அதே மாதிரி இந்த பட்ஜெட்டுக்குள்ளே கொடுத்தது ரொம்ப பெரிய விஷயம். உண்மையிலேயே ஆடியோ பர்ஃபாமன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு ஹை ரெசல்யூஷன் ஆடியோவில் நீங்கள் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த ஆம்பை வாங்கி கேட்கலாம். உங்களுக்கு பட்ஜெட் இருக்கும் பட்சத்தில் தாராளமாக வாங்குங்க. இது வந்து நம்ம அமேசான்லேயே கிடைக்குதுங்க. பட்ஜெட்டும் ரொம்ப பெரிய பட்ஜெட் இல்லை. ஸோ ஃப்யூச்சரில் இது பவர் ஆம்பாங்க கூட யூஸ் பண்ணக்கூடிய பாசிபிள் இருக்குங்கிறதுனால நான் அதை என்னங்கிறத நான் அப்லோட் பண்ணுறேன். என்ன அதே மாதிரி இந்த ஆம்பை யாராச்சும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, இல்லை இனி வாங்கி யூஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, நீங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் கமெண்ட்டை இந்த இதில் போடுங்க. அப்போ தான் 4 பேருக்கு அது தெரியும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோங்க. இனி ஃப்யூச்சர் வீடியோஸ் எல்லாம் இந்த ஸ்பீக்கர் செட்டிங்ஸ், ஆடியோ செட்டிங்ஸ் எல்லாம் என்னென்னங்கிறத பற்றி போடலான்ட்ருக்கேன். நிறைய பேர் அதே மாதிரி என்னோடய டெமோ ரூமோட இது கேட்டிருந்தீங்க, கண்டிப்பாக போடுறேங்க. எனக்கு மொபைல் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கிறனால தான் என்னால் போட முடியல. மொபைல் இந்த வீக்கில் வந்துடும். வந்துருச்சுன்னா நான் உங்களுக்கு ஃபுல்லாக ஒரு இது ரிவ்யூ போட்டு போடுறேன். எல்லாமே என்னென்ன யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், என்னோடய செட்டிங்ஸ் எல்லாம் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸோ ரொம்ப பட்ஜெட் கம்மியில் எப்படி ஹோம் தேட்டர் பண்ணணுங்கிறதையும் மெயினாக சொல்ல போகிறேங்க. ஏன்னா இது என்னோடய ரூமை பொறுத்தவரை மேக்ஸிமம் எல்லாமே நானே ஓனாக மேக் பண்ணிக்கிட்டது தான். அதனால் அது எப்படி பண்ண என்னங்கிறத ஃப்யூச்சரில் வீடியோ போடுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வெரி மச்.